கொரோனா காரணமாக மரணமடைந்த தாயின் உடலை 20 கிலோமீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்ற மகன். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள பலாசா மண்டலம் கில்லோயி கிராமத்தைச் சேர்ந்தவர் செஞ்சு. கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட செஞ்சுவை அவருடைய மகன் நரேந்திரா, உறவினரான ரமேஷ் ஆகியோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். செஞ்சுவை பரிசோதித்த மருத்துவர் சில பரிசோதனைகளை எழுதி கொடுத்து அவற்றை செய்து வருமாறு கூறி அனுப்பி வைத்தார். எனவே நரேந்திரா, ரமேஷ் ஆகியோர் செஞ்சுவை பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தனியார் ஆய்வகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு டாக்டர் எழுதி கொடுத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் பரிசோதனை முடிவுகளுக்காக 3 பேரும் காத்திருந்தனர். அப்போது திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு செஞ்சு பரிதாபமாக மரணமடைந்தார். சற்று நேரத்தில் வந்த பரிசோதனை முடிவுகள் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தின. இந்த நிலையில் செஞ்சு உடலை வீட்டுக்கு கொண்டு செல்ல அவருடைய மகன் நரேந்திரா முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் செஞ்சு கொரோனா காரணமாக மரணமடைந்த தகவலால் அவருடைய உடலை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உட்பட யாரும் முன்வரவில்லை. எனவே நரேந்திரா, ரமேஷ் ஆகியோர் செஞ்சு உடலை தங்கள் மோட்டார் சைக்கிளில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கள் ஊருக்கு எடுத்து சென்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.